ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எழுபத்து ஏழாவது அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் பாரத திருநாட்டின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஆடி உற்சவம் ஆலய புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் கண்டருளிய ஸ்ரீ ஜானகி தேவி திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மகாருத்ர யாகம் உலக நன்மை வேண்டி யாகம் வளர்த்த வேத பண்டிதர்கள் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிட மைதானத்தில் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன ரெட்டி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன ரெட்டி ஆகியோர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தனர் பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பல்வேறு பாதுகாப்பு துறைகளை சேர்ந்தவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதையடுத்து அறங்காவலர் குழு தலைவரும் செயல் அலுவலரும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் திருமலையில் இருக்கும் கோகுலம் தங்கும் விடுதி மற்றும் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி வி தர்மாரெட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அலுவலர் திரு சண்முக ஆகியோர் கலந்து கொண்டு மூவர்ண கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர் மன்னார்குடி வடுவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயிலில் சீதா பிராட்டிக்கு ஆலய புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது முன்னதாக உற்சவர் சீதா பிராட்டிக்கு புதுப்பட்டுச் கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் மாங்கல்யமும் நீலநாயக பதக்கமும் வைத்து திருமுடியில் முல்லை மலர் சரங்கள் சுற்றி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் ஸ்ரீ ஜானகி தேவியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து உற்சவ மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர் பக்தர்கள் உடன் வர ஸ்ரீராமன் பத்தினிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பிரகார உலா புறப்பட்டனர் ஆலயத்தின் நான்கு திக்கிலும் ஸ்ரீ சீதைக்கு ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து கொடிமரம் முன்பு நிறுத்தி ஜனகன் மகளுக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது கண்ணாடி அறையில் தசரதன் மைந்தர்களான ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ லக்ஷ்மணனும் எழுந்தருளியிருக்க ராமபிரானுக்கு எதிர் சேவையாக ஊஞ்சலில் நின்றருளிய ஸ்ரீ ஜானகி தேவிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் தீபாரத்தி காண்பித்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானை காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மகா மகாருத்ரையாகும் வளர்க்கப்பட்டது இதையொட்டி சிவாலய வளாகத்தில் உள்ள நவராத்திரி மேடையில் ஆதிசங்கரர் மற்றும் காஞ்சி மகா பீடாதிபதி திருவுருவ படங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர் நூற்றி மேற்பட்ட வேத பண்டிதர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று லட்ச ருத்ர மூல மந்திரத்தை பாராயணம் செய்தனர் பிறகு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து நெய் சேர்ப்பித்து ஹோமத்தை வளர்த்தனர் மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் ஆதிசங்கரர் மற்றும் காஞ்சி பீடாதிபதிகள் திருவுருவ படங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பித்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ அமிர்த்தபள்ளி தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள தாயார் சன்னதியில் தங்க கேடயத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ அமிர்த்த தாயாரை குலுவருக்கச் செய்து கற்பூர அரத்தி கட்டப்பட்டது பின்னர் கைத்தளமாக ஏந்தி வந்து தாயாருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது நாதஸ்புரம் எழுத்தாளங்கள் முழங்க தாயார் சன்னதியை சுற்றி வந்து வெளிப்பிரகாரத்திற்கு எழுந்தருளச் செய்தனர் பிறகு இரு குடைகள் பிடித்து தோள் மீது சுமந்தபடி பிரகார புறப்பட்டனர் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு காசு மாலை உள்ளிட்ட பதக்க ஆபரணங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் தாங்கி அபயவரதம் காட்டியபடி மல்லிகை முல்லை உள்ளிட்ட மலர்ச்சரங்கள் சூடிக்கொண்டு அழகாக காட்சி தந்தருடினார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வையாளி நடை நடந்தபடி வலம் வந்த அருளினார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆடி கிருத்திகை திருவிழாவின் நிறைவாக தெப்போற்சவம் நடைபெற்றது முன்னதாக கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வேற்றிருந்து ஆறு திருமுகங்கள் கொண்டு அருள்பாலிக்கும் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி தர தீபாரத்தி காண்பித்தனர் மயில் மீது அமர்ந்தபடி அபயவரதம் காட்டி ஆறுமுகநாதன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் கோயில் மண்டபத்தில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்துடன் கைப்பலகையில் கொலுவிறுக்கச் செய்து பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன பிறகு தேவியர்கள் சமேத முருகனுக்கு நுழைவு வாயில் ஆராதனை காட்டியதும் நாதஸ்பரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல தீப்பந்தங்கள் பிடித்தபடி உற்சவர்களை சுமந்து வந்தனர் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவருக்கச் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க தெப்ப வைபவமாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூர் அருள்மிகு பிடாரி செல்லாண்டி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையில் உள்ள அருள்மிகு விநாயகர் கோயிலில் பூஜைகள் செய்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே எண்ணற்ற பக்தர்களின் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது பிறகு கோவிலை அடைந்ததும் பால் குடங்களை மூலவர் அருள்மிகு செல்லாண்டி அம்மனுக்கு சேர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள ஈஸ்வரி சமேத பாலகுருநாத சுவாமி கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக கோயில் மூலவர்களான அருள்மிகு அங்காளம்மன் சமேத பாலகுருநாத சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் கோயிலில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பேச்சியம்மன் ஸ்ரீ அம்மன் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது திவ்ய கோலத்தில் காட்சி கொடுத்த மூலவர்களுக்கும் தீபம் காண்பித்ததும் கோயில் வளாகத்தில் தெய்வ திருவுருவ படங்களை வைத்து பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி பூஜைகளை துவக்கினர் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருக்க தெய்வ திருவுருவ படங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி திருவிளக்கு பூஜையை துவக்கினர் பக்தியுடன் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி உதிரைப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருச்சி சீரா தோப்பில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோயிலில் தேவியை நித்தமும் சேவித்தபடி அமர்ந்து அருளும் நந்தி பகவானுக்கு காப்பு சாற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பிறகு ஸ்ரீ லலிதாம்பிகைக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு ஆலய மணி முழங்க அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து கோபுர தீபம் கும்ப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு அன்னத்தால் விசேஷ அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர் பீடத்தின் மீது அமர்ந்து வலது காலை கீழே நிறுத்தி இடது காலை மடித்து நான்கு திருக்கரங்களோடு காட்சி தரும் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு முத்துக்கள் பதித்த காதனிகளோடு மூக்குத்தி புல்லாக்கு நத்து வைத்து நெற்றியில் மஞ்சளுடன் குங்கும திலகமிட்டு அலங்கரித்திருந்தனர் உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னமளிக்கும் ஜகத் ஜனனியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வாழ்வு வளம் பெற வேண்டி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர் நிறைவாக குழுவார்க்கும் வைபவமும் நடைபெற்றது சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசத்துடன் தீஜ்வாலை நாகக்கிரீடம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரங்கள் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் திவ்ய கோலத்தில் காட்சி கொடுத்த தேவிக்கு திருநாமங்கள் கோரி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது சுயம்புவும் வெள்ளி முகக்கவசத்தோடு காட்சித்தர நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர் கோவையில் உள்ள அருள்மிகு வனபத்ர காளியம்மன் கோயிலில் மூலவரை சிவ பூஜை செய்யும் பார்வதி தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர் அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் மலர்பிரபை நிறுத்தி அருகே நாகப்படிகையுடன் சிவலிங்கத்தையும் வைத்து விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர் சிவ பூஜை செய்யும் தேவிக்கு நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு பால் தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பிறகு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சைப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து கண்ணாடி வளையல் மாலைகளால் பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்தனர் அபயமும் வரதமும் காட்டியபடி கருணை பொங்கும் விழிகளோடு புன்னகை தவழும் திருமுகம் கொண்டு அழகாக காட்சி கொடுத்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அம்மியில் மஞ்சள் அரைத்தனர் பிறகு சப்தகன்னியரோடு அமர்ந்து அருளும் பூமாயி அம்மனுக்கு அபிஷேகப்பொடி பக்தர்கள் அரைத்து தந்த மஞ்சள் மற்றும் குங்கும கரைசலால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அருகே தும்பவன பகுதியில் உள்ள கிராம தேவதையான அருள்மிகு தும்பவனத்து அம்மன் கோயிலில் மூலவர் சன்னதியில் இரண்டு சிரசுகள் வடிவில் அருளும் தேவிக்கு மஞ்சள் காப்பு நீலக்காப்பு அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் சிற்பமாக அமர்ந்து அருளும் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்களோடு அலங்கரித்திருந்தனர் அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து பொங்கலிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் திருச்சி மேலப்புலிவார் பகுதியில் இருக்கும் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவ மூர்த்திக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு முருகப்பெருமானை முருகப்பெருமான எழுந்தருளச் செய்து மலர் கிரீடம் சூட்டி காதனிகளோடு பதக்க ஆபரணமும் ருத்ராட்ச மாலையுடன் கையில் வெற்றி வடிவேலும் கொடியும் தந்து அலங்கரித்திருந்தனர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருந்த ஆறுமுகநாதனுக்கு பெண்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு வண்ணக் கண்ணாடி வளையல் மாலைகளும் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர் கண்ணாடி அறையில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஆறுமுகநாதனுக்கும் கோயில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமயதராக நின்றருளிய உற்சவர் முருகனுக்கும் தீபாரத்திகள் காட்டப்பட்டன தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவஞானபுரத்தில் உள்ள அருள்மிகு மூங்கில் காளியம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது மூலவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சைப்பட்டு உடுத்தி கற்கள் பதித்த தீஜ்வாலை நாகக்கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து கற்பூர் ஆரத்தி காட்டி பூஜைகள் செய்ததும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் பம்பைகள் முழங்க முளைப்பாரி ஊர்வலம் துவங்கியது அம்மன் திருமுகம் பதித்த கரகத்துடன் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர் பிறகு கோயில் முன்பு முளைப்பாரிகளை வைத்து பாடல்கள் பாடி கும்மி அடித்தனர் இதையடுத்து மீண்டும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர் உற்சவர் உற்சவரம்மன் சர்வலங்காரத்தோடு நாக வாகனத்தில் அமர்ந்தபடி உலாவர ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற அலங்கார ஆராதனைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக மன்னார்குடி அடுத்த பூவனூரில் இருக்கும் அருள்மிகு கற்பகவல்லி ராஜராஜேஸ்வரி உடனுறை சதுரங்க வல்லபநாதர் கோயிலை ஆடித் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர் கோயிலில் தனி சன்னதி அருளும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு தங்கக்கவச அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்தனர் தீஜ்வாலை கிரீடம் அணிந்து கண்மலர்களோடு காட்சி தந்த அம்பிகை முன்பு சர்க்கரை பொங்கல் பரப்பி நெய் ஊற்றி அந்த சர்க்கரை குளத்தில் அம்மனின் திருவுருவம் பிரதிபலிக்கும்படி செய்து மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது தேவியாக தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தந்தருளிய அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மனை எண்ணற்ற பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர் நிறைவாக அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயிலில் பச்சை வண்ண மேனியலாக சுதை சிற்பமாக அருளும் ஸ்ரீ காளியம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கிரீடம் அணிவித்து பலவித பழங்கள் கொண்டு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை அழகாக காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகர்பூர் ஆரத்தி காண்பித்தனர் ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு ராஜமாரியம்மன் கோயில் மூலவருக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கிரீடத்துடன் ஆபரணங்களும் கண்ணாடி வளையல் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் வெள்ளிப்பிரபை கொண்டு அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ராஜமாரியம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு ராஜமாரியம்மனை மனமுருக வேண்டி ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களையும் தரிசனம் செய்தனர் நிறைவாக விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் கோயிலில் அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடி அம்மனை சேவித்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர் கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதிமாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு சிகப்பு சாற்றி முத்துக்கள் பதித்த கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் சிம்மத்தின் மீது சூலம் ஏந்தி அமர்ந்த தேவியாக ஸ்ரீ ஆதிமாரியம்மன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர் தர்மபுரி குமாரசுவாமி பேட்டையில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலில் மூலவர் முன்பு உற்சவரான அருள்மிகு விஷ்ணு துர்க்கை ஸ்ரீ மகாமாரியம்மன் மற்றும் மாரியம்மன் ஆகியோரை நிறுத்தி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் சந்தன சாற்றி கவசங்களுடன் மலர்கீடம் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது அபயவரதம் காட்டி நின்ற திருமேனியோடு அம்பிகை அழகாக அருள்வாலித்தார் பக்தர்கள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை மனமுருக வேண்டி வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் கலச பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து லட்ச ஜப ஹோம பூஜையை துவக்கினர் மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் சேலைகள் பலவித பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றோடு பூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர் இதையடுத்து பம்பைகள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களையும் அம்மன் உற்சவர்களையும் கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர் பிறகு மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்ததும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்தனர் மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டு வெள்ளிக்கிரீடத்துடன் முத்தாபரணங்களும் பட்டுச்சேலையும் அணிந்து அருள் அளித்தார் அம்பிகை முன்பு அன்னப்படையலிட்டு பொங்கல் வைத்து மாவிளத்து ஏற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தை காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் அவர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் பட்டுடுத்தி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மகாதீப ஆரத்தி காட்டப்பட்டது உற்சவரும் வண்ணப்பட்டாடையுடன் தங்க ஆபரணங்கள் அணிந்தபடி கேடயத்தில் அமர்ந்து காட்சி தர கற்பூர ஆரத்தை காண்பித்தனர் பிறகு அம்பிகையை கேடயத்தின் மேல் அமர்த்தி தோல் மீது சுமந்தபடி பிரகார விழா புறப்பட்டனர் ஏராளமான பக்தர்கள் உடன் வர அம்மனை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து ஆரத்தி காண்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மும்மாரி பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் வளம் பெற வேண்டியும் காவிரியில் மோட்ச தீபம் விடும் நிகழ்வு நடைபெற்றது இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து மோட்ச தீபத்தை சுமந்து புறப்பட்டனர் காவிரி கரையை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மோட்ச தீபத்தை பரிசலில் வைத்து ஆற்றின் மையப்பகுதிக்கு சென்றனர் பிறகு ஆற்றின் நடுவே மோட்ச தீபத்திற்கு ஆரத்தி காட்டியதும் நீரில் விடப்பட்டது எண்ணற்ற பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று பக்தி பிரவசமடைந்தனர் தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள பழமையான அருள்மிகு வான்மீக நாதேஸ்வரன் கோயிலை புனரமைக்க வேண்டி ஆயிரத்து எட்டு பெண்கள் அகல் விளக்கு பூஜை செய்தனர் முன்னதாக உடுக்கையுடன் திரிசூலம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயில் வளாகத்தில் பூமியில் ஊன்றப்பட்டது பிறகு பெண்கள் வரிசையாக அமர்ந்து அகல் விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர் முதலில் கணபதி பூஜை செய்தனர் இதையடுத்து போற்றி மந்திரங்கள் கூறி அகல் விளக்கில் தீபம் ஏற்றி மஞ்சளாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர் நிறைவாக பூஜை முடித்து திருவிளக்கை வணங்கி வழிபட்டனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் பாரத திருநாட்டின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஆடி உற்சவம் ஆலய புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் கண்டருளிய ஸ்ரீ ஜானகி தேவி திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மகாருத்ர யாகம் உலக நன்மை வேண்டி யாகம் வளர்த்த வேத பண்டிதர்கள் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாய